Ah!
வைத்தியத்துக்குமே சொல்ல வச்சு. அதுக்கு அந்த ரமணா என்ன சொன்னா? நீ பணம் கட்டாட்டி பரவாயில்ல, புள்ளிய நல்லா பார்த்துக்கும், அதான் முக்கியம். ஆனா நீ பணம் கட்டுற வரைக்கும் ஓம் கொண்டாட்டி எங்கிட்ட இருக்கட்டும் சார். அவ தலைமுடிய பிடிச்சு என் கண்ணு முன்னாடியே தர தெரியும் எடுத்து போய். எல்லாரும் எல்லாரும் நீ வேடிக்கை பாக்குறாங்க. ஏன் அவன் திவராஜோட ஆளு, திவராஜ் எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம். என்னடா பண்ணுவா அந்த திவராஜ், என்னடா பண்ணுவா அந்த திவராஜ்? தேவா
கொஞ்சம் பொறுமையா அங்க பாருங்க, அப்புறம் பேசுங்க. எத்தனை பேர், எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க?
புதிரா கண்ணால கைய தட்டு, புதிராக தீ நட்டு கட்டு, கையோட குடிச்சு வர சொல்ல. நீ வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு எதுக்குல என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வெறும் பணம் வச்சு பார்த்து பண்ணாதீங்க, பத்து பேர் போகும். யார் யார் ஒண்ணு இருக்கு?
உன் தம்பி என்ன செஞ்சான் கேளு. என்ன செஞ்சா வந்துடும். அது கிடையாது மேற்காது. வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வரல. இந்த சூழ்நிலை இருக்க உன் பேர் என்ன? சூர்யா. உங்க அப்பா பேர் என்ன? காது கேட்கல. அம்மா பேர் தெரியாது.
உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு, நீ போலாம். இந்த ராமதரை வாக்குமூலம் கொடுத்துட்டான் ராஸ்கல். புதுசா இப்ப வந்து ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. பழைய கொடுத்துட்டேன்.
தம்பி. என்னம்மா இது என்ன பண்ற? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியா? இல்ல உனக்கு தெரியாதுடா, உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, தேவாடி போடு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேர் என்ன? தளபதி. என்ன பெத்த தாய், ஊர் உலகெல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய எப்படி எல்லாம் வளர்த்துட்டு அடி அப்படின்னு கேட்க போற? இல்ல கேப்பா, கேப்பா, நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டான்? வேணும்னா அந்த மகராசி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? ஆறு மாசம் கழிச்சு குழந்தைய இங்க கூட்டிட்டு வரணும், இல்லன்னா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தைய யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவன் ஆசை பண்ண தாயி. சரி பிள்ளையா, ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக நாலு சுட்டு கண்ணீர் வாழ்வாங்க, ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? பேர் வைக்கலாம். அழகி, தமிழ் அழகி. எப்படி இது சூரிய, உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்லலாம்.
நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏ தேவராஜ் நண்பன்? தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு புருஷி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கேட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு மூத்த மகன் தான். அவரை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், உங்க பையன் தேவராஜுக்குள்ள பணம் பார்த்தான், அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை தேவராஜ விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீ தான் இருப்பேன். வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் என்ன சொல்றேன்? தேவராஜின் நண்பன். புரியாம பேசுறிய. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கா தெரியுமா? உன் மேல் பெரிய பாசமோ நட்போ கிடையாது, உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆனா பாசம் உரட்பு இல்ல. வா என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். பார்த்திட பார்த்திட பார்த்திட
தேவா பாத்தியா என் பொண்ணு, இது பிறந்தப்போ நீ நான் பேர் வச்சு உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்சேன். உங்களை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச. இவ சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீ தான் சாப்பாடு பாட்டு. இப்ப பாரு எப்பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. நீயே வந்து வாக்கு போடு. என்னாச்சு? எப்படி சப் இன்ஸ்பெக்டர் பள்ளிவேல்? எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு.
வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜு, நீ மாறவே இல்ல. ஞாபகம் இருக்கா மழை செல்ல மறக்கல? இல்ல எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். இடத்துல குத்தி இருக்காங்க, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
தேவராஜ் சாகலையா? பழஞ்சிட்டான். இப்ப என்னையா பண்றது? இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகர ஜாக்கிரதையா பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. சண்முகம், அவனை விட்டுடு. அவனை உயிரோடு விடமாட்டாங்க. தலைவிதி விடு. நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி நடந்திருக்கு, ஒரு ஆள் கூட பாக்கல. பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை பயம். யார பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். ஆயிரம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க.
ஆனா ஒரு ஆள் கூட பார்த்து இந்த சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோடு இருந்தார், இப்ப இல்ல, எரிச்சிட்டாங்க, உயிரோடு எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சும்மா வரக்க போறோம். சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டான். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை நல்ல அடையாளம் கட்ட முடியும், கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு? 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு பார்வதி. உன் பேரு? லோகநாத். வயசு 42. அப்பா பேரு செல்லத்தர, அம்மா பேரு காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேரு கரிகால, அம்மா பேரு தங்கம். பேர் என்ன? சூரி. வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுயா? அதான் குரு வாடி சொல்லிருக்கல, தெரியாது 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 தெரியாது. தூக்கி எரிஞ்சிட்டா, நான் பிறந்த போல இதை சுருட்டி வீசி எரிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் பிடிக்க கொண்டாடி இருந்தாங்க, கும்பல் கத்திரி தூக்கி திறந்த போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெற்றவ என்ன தூக்கி எரிஞ்சிட்டா? குடிச்சு வண்டியில அவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. போதுமாடா. நிச்சயமா சொல்ல முடியல. சாரி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணீர் நீங்க வச்சு சொல்லிக் கொடுத்தீங்களேவா பெண்ணாச்சு? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜூரிய எங்களை தர பண்ணிடுவாங்க என்ற பயமா? இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தோட ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க சார். அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? குழந்தை
இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா மேம்? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும்? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களுக்கு கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க. தேவராஜ், என்னாச்சு? சூர்யா, எத்தனை பக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம், யாரு பொண்ணுன்னு கேக்குறது?
உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்க சொல்லு. பிடிச்சிருக்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் பிடிச்சிக்கலாம்? நான் செத்த அப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி காயிரு இல்லை, அவ்வளவுதான். சீனிவாசன் அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன். என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி? பொல்லாத தகுதி. உலகடையா தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை ஓட்டிட்டு இருக்க. பசிமை யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன்டா நல்ல விவசாயம் அவனுக்கு புரியாதா? அவன் புடிச்சிருக்கன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன பெரிய ரொம்ப இவனை விட்டு வேற பொண்ணே இல்லையா? என்ன இவன் யாரு வெளியே போக சொல்றதுக்கு? கேட்டுட்டு இருந்த நாம ஏன் கண்ணவன் வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும். யார் தேவா அவங்க? நம்ம ரோடு போன பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க. அவங்க கிட்ட போய் நாம நிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன் சொல்லியா? நான் அவசரப்பட்டு போயிட கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய? ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். வேண்டாம், இவ போல என்ன? இப்போ நம்ம சூரிய கல்யாணம் ஆசைப்பட்டேன், போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மனசு சொல்ல? இல்ல தேவா, எனக்கு அவன் முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம். தேவா தான் முக்கியம். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரும் கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு? கண்டக்டர். ஓ ஓ பண்ணிக்கோ, யார் வேணாம் சொல்றாங்க. ஏன் நிக்கிற? வெள்ளையா வருத்துவது நாலு வார்த்தை பேசணும். அவ்வளவு போ, பண்ணிக்கோ.
மாதிரி சுத்துற. நான் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அவன் தொழில் சாஞ்சு அழுது ஓடி பேசாத. தேவராஜ் மேலயோ சூர்யா மேலயோ இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும், இல்ல அடி உதைதான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதான் சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷ பட்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு பத்தானங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா, இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல? இல்ல பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. எது சரி எது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டியா இருந்திருக்கீங்களா? வயலு நாலனா காசு இல்லாம அழிஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட் ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க கிடைக்குதோ அங்கே போவோம். நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா, பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியில் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு, இவனுக்கு பட்டா கொடு இவனுக்கு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ்ங்கிற அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவிய எங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல. நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடி தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், ஒரு சாதிங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. வாங்க வாங்க வாங்க. யார் நீங்க, யார பார்க்க வந்தீங்க?
என்ன பத்மா, நல்லா இருக்கியா? தமிழகி மாசம் மாசம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க, இனிமே அது வேண்டாம். இங்க ஒரு கண்ண குறைச்சி தமிழ்நாடு ஸ்கூலுக்கு போகுது, நாங்க எல்லாருக்கும் இதுக்கு ஒரு போகணும். இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது. இல்ல என்னாச்சு, இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னா எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அடுத்தவன் தான், அதுக்காக உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாரு, கைய புடிச்சு கொடுக்கறாங்க, நாலு நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க, எங்க உயிர் போகுது. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? யார் அவன்? யார் அவன்? யாரும் மேல கை வச்சது சொல்லு, இங்கே விட்டுருவேன் கைய. வேணாம், எங்களுக்கு யார் கையும் வேணாம். இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். நான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல நாள், நல்லபடியா நடக்கும் நான் சொல்றேன். எனக்கு தெரியல, அவனுக்கு குடும்பம் இருக்கும், அவனுக்கு இந்த மாதிரி
தேவதை மாதிரி ஒரு குழந்தை பிறப்பு இந்த சென்ட் அவருக்கு தெரியல. இந்த குழந்தை பிறந்தப்போ தேவதை குழந்தை கேள்வி கொடுத்தானே, அப்ப எனக்கு எப்படி தெரியுமா இந்த குழந்தை பார்த்து தெரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெற்றியில இந்த கையில தொடும் போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நான் பாவிமா, நான் பாவி, பாவம் பண்ணிட்டேன், மனைவி தேடிட்டு இருக்கேன். நீ கதைப்படாத, நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல், உனக்கு காவல், உன் குழந்தை காவல், அவ்வளவுதான். I'm gonna make it.
பிறந்த உடனே எங்க அம்மா என்ன தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மா பிடிக்கல. தோ நீ தொங்குது பாரு, இந்த மஞ்சள் துணி அதுல இந்த சுத்தி தூக்கி போட்டாங்க குடிசை வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துட்டே வந்த அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்த, நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகராசியோட பேசிட்டு இருக்கேன். Thank you.
கலெக்டர் சார் உங்க பையனா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, எங்களால் எதுவும் ஆகக்கூடாது இல்லை. நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்போ உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில விட்டுட்டு இன்னைக்கும் உனக்காக அழுதுட்டு இருக்கிறவா?
மக்கள் எல்லாம் ரத்தக்காரங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். We're
ஏதாவது செய்யணும் தேவா. பேர் சொல்லலே போதும், தேவா சூரியன் அடி மரண அடி, நிறுத்துறோம் உடனே நிறுத்துறோம், இல்ல அழிச்சிருவாங்க. நாம நிறுத்திலாமே, இது எல்லாத்தையும் நிறுத்திலாமே, போதும். உங்களுக்கு எல்லாம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, போறாதா? போறாது, எனக்கு போறாது. ஒருத்த பசிக்கு சாப்பாடு இருக்கு, போட்டுக்கு துணி இருக்கு, போதும் சொன்னா கேவலம். மலைக்கு கூட இருக்கு, வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு. நாங்க ஏன் நிறுத்தணும்? யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்கணும்னு சொன்னா நாங்க நிறுத்தணுமா? அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க, யார் வேணா தூக்கி ஆசைப்பட போடுவாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருந்திருக்கணும். மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். அந்த காலத்தை சொல்லி நான் நிறுத்த மாட்டேன், அவங்கள நிறுத்துவேன். ஒண்ணு அந்த அர்ஜுன் ஐயா சரியும், இல்ல இந்த தேவராஜ் சூர்யா வரைக்கும், அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது. நீங்க நல்லா இருக்கணும். பயமுறுத்துறியா? இல்ல கெஞ்சி கேக்குறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா, நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்ன விட்டு எடுத்துருவாங்க. சாக்லேட் பிடிக்குமா?
பிடிக்குமா? போய் அழுவாங்களா? இனிமே அழக்கூடாது, நல்ல பொண்ணுல்ல. ஆ தமிழகி, இத மறந்துட்டியே. சொல்லு. நான் மனோகரன், தேவராஜ் கூட 10 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க எல்லா நடவடிக்கையிலும் கூட இருந்திருக்கேன். இப்ப அப்படி வர மாற உள்ள போட்டாங்களா?
இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல, என்னாலதான் கண்ண திறக்கிறதுக்கு முன்னாலே தூக்கி போட்டு போனவனுக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உனக்கு யாரும் தூக்குறது கிடையாது, ஒரு வயசு சாப்பாடு கூட ஓட்டுறது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்,
இங்க வந்து சார், we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த தேவராஜ் மாதிரி ஆளு திங்கக்கிழமை டிரான்ஸ்பர் ஆர்டர் வரும், அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. நாம உயிரோடு இருப்போம், தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான், சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம் இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது வேண்டாம், இது வேண்டாம். சூர்யா, 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 எப்படி என்ன
அவனுடைய நண்பன். சரணடைய வந்திருக்கேன். என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்திருக்கேன். ஏத்துக்கோங்க.
என் தேவாவை கொண்டாடி நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.